கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ நேத்து மேட்ச் அப்படிங்கிறது செம்மையா போச்சு. ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே செம்மையான ஒரு மேட்ச்ங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு த்ரில்லர் பார்த்தோம். மேபி விராட் கோலி அண்ட் டோனி ரெண்டு பேரும் வந்துட்டு ஃபைனலாக மீட் பண்ணக்கூடிய ஒரு மேட்ச் இதுவாக இருக்குமாங்கிற மாதிரி சோசியல் மீடியாவிலலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எஸ் அடுத்த வருஷம் தோனி ஆடல அப்படின்னா இதுதான் ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. மேபி பிளே ஆஃப் சான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு தடவை மீட் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. ரெண்டு கேப்டனுமே போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷன் பற்றி பேசியிருந்தாங்க. தோனி அவர்கள் வந்துட்டு உண்மையாலுமே வந்துட்டு டீமை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருந்தார். ஸோ சேம் ஃபேப் டூப்ளஸி சொன்னார். என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் போறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேப் டூப்ளஸி என்ன சொன்னார் அப்படிங்கிறத பார்த்தலாம். ஸோ அவர் வந்துட்டு எப்பவும் போலதாங்க. ஸோ நல்லா தான் பண்ணோம், 8 ரன் வித்தியாசத்தில் தான் தோத்துருக்கோம். எங்கள் பாய்ஸ் வந்துட்டு எப்பவுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது, இதெல்லாமே கரெக்ட் பண்ணணும், கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மனுஷன் உண்மையாலுமே வந்துட்டு அவரோட ஆப்ஸில் பெயினோட அந்த கட்டெல்லாம் போட்டுட்டு ஆடினதை பார்க்கும்போது கண்ணில் தண்ணியே வந்துருச்சு. இதுதாங்க டெடிக்கேஷன் லெவல். உண்மையாலுமே ஃபேப் டூப்ளஸி மாஸ் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அப்படியே கட் பண்ணி நம்ம தோனி என்ன சொன்னார் அப்படின்னா, தோனி அவர்கள் வந்துட்டு இந்த வெற்றியை பற்றி ஓரளவுக்கு வந்துட்டு பெருமையாக எதுவுமே அவர் பேசலை அப்படின்னு சொல்லணும். அவருக்கே தெரியும் எங்கேயோ ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச், ஏகப்பட்ட கேட்ச் ட்ராப் அப்படிங்கிறத பண்ணாங்க. ஃபேப் டூப்ளஸி எப்போவே அவுட் ஆகிருக்க வேண்டியது, தோனி கையில் ஒரு கேட்ச் அப்படிங்கிறது மிஸ் ஆச்சு, தீக்ஷனா ஏகப்பட்ட கேட்ச் அப்படிங்கிறது மிஸ் பண்ணார். இதெல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு 60 ரன் வித்தியாசத்தில் மேட்ச் ஜெயிச்சிருக்க வேண்டியது. அன்ஃபார்ச்சுனேட்லி இவ்வளோ தூரம் போனதுக்கு புவரான ஃபீல்டிங் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபேப் டூப்ளஸி அண்ட் மேக்ஸ்வெல் பற்றி பெருமையாக பேசியிருக்காங்க. ரெண்டு பேருமே செம்மையானாங்க. அவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா 18 ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டு போயிருப்பாங்க போல. ஸோ அந்த அளவுக்கு தான் பவுலர்ஸ் எல்லாமே அடி வாங்கினாங்க. ஸோ நாங்கள் கரெக்டான டைமில் வந்துட்டு மேட்ச்குள்ளே வந்தோம். ஸோ அதனால தான் வின் பண்ண முடிஞ்சு. அகைன் ஃபேப் டூப்ளஸி அண்ட் மேக்ஸ்வெலுக்கு வந்துட்டு அவருடைய கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லிட்டாரு. ஸோ இந்த வெற்றி அவருக்கும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படின்னு தான் சொன்னோம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 50-60 ரன் வித்தியாசத்தில் ஜெயிக்க வேண்டிய மேட்சை இவ்வளோ தூரம் கொண்டு வந்து தான் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு புவரான பவுலிங் அட்டாக் அப்படின்னு சொல்கிறத விட மேக்ஸ்வெல்லுடைய பேட்டிங் செம்மையாகவே இருந்துச்சுன்னு சொன்னோம். உண்மையாலுமே ஃபீல்டிங் தான் புவர் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். ஃபீல்டிங் கரெக்டான கேட்சை பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த பவுலிங்கை வச்சு அவங்க வந்துட்டு 60 ரன் வித்தியாசத்தில் ஜெயிச்சு அவங்களுடைய ரன் ரேட்டை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்க முடியும். இதைத்தான் பண்ணல, எங்கள் டீமில் இன்னும் கொஞ்சம் ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தோனி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ பை த வே அந்த மேட்ச் அப்படிங்கிறது முடிஞ்சுங்க. ஒரு நல்ல மேட்ச் அப்படின்னு சொன்னோம். சின்ன சமையல் எகைன் நாங்கள் தான் கிங் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே காட்டிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த என்கவுண்டரில் 20 தடவை சிஎஸ்கே ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 11 தடவை தான் வந்துட்டு ஆர்சிபி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். மேசிவான ரெக்கார்டு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. எப்பவுமே சின்னசாமி ஹை ஸ்கோரிங் கேம் தான். இந்த தடவையும் வந்துட்டு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்திருக்கு. பார்ப்போம் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஆர்சிபி தரப்புலேருந்து இருக்குது. அவங்க என்ன கரெக்ட் பண்ணணும், ஏன் இவ்வளோ தூரம் வராங்க, ஃபினிஷ் பண்ண முடியல, ஏன் பவுலிங்கில் சொதப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். நேற்று மேட்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையாலுமே ஃபேப் டூப்ளஸி அண்ட் மேக்ஸ்வெல் இவங்க ரெண்டு பேருடைய இன்னிங்ஸ் பற்றி சொல்லுங்கள். விராட் கோலி ஏர்லியாகவே அவுட் ஆகிட்டாரு. அவர் இருந்திருந்தார் அப்படின்னா மேபி வின் பண்ணியிருக்கலாமா? உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.